நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் நிறுத்தாக்கா தட்டன் ரிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 270 ஐட்டம் இருக்கும் போது சாப்பிட ஆரம்பிச்சாங்கனாலே ஒரு 1 வருஷம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஷேக்ஸு, முட்டி தோசு, ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அபோஸ் ரீடைக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாங்க மொஜிட்டோ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ப்ரைஸ் பாயிண்ட் அன்ஃபோர்டபுளாக தான் வந்து ட்ரை பண்ணுங்க, ஒர்த்தாக தான் இருக்குது எல்லாமே. இது புதுசாக இருக்குன்ட்டு இந்த கடைக்கு வந்தேன், டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. சிக்கன் அண்ட் சீஸோட டேஸ்ட் நண்பனுக்கு பேசிக்காக ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 39 ரூபாயில் இங்கே ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஷாப்பு. அண்ட் இது வந்து இந்தியாவில் வேறு ஒரு இடத்துல இருக்கான், ஆனால் வந்து தமிழ்நாடில் இதுதான் ஃபஸ்ட்டு பிரான்ச்சா, அதாவது ஃபுட்காஸ்ட்டோட மெயின் பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு இதுதான். பெரம்பூரில் இருக்குது. இப்போ நேராக உள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம். அந்த நண்பன் கூட சேர்ந்து ரெட் வைன் குடிக்க மாட்டேன், பட் ஆனால் வந்து நான் ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிடுவேன். கண்டிப்பாக போகலாம். தொண்டை கரகரன் இருக்குது, ஏதாவது வாங்கி கொடுக்க வச்சா வாங்க போவோம். என் பேர் தினகரன். அந்த பிராண்ட், நம்ம பிராண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்காஸ்டான்னு சொல்லி ஒரு ஃப்ரான்ச்சைஸி தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம் அது மாதிரி எல்லாமே வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 270 ஐட்டம் இருக்கும் போது இது சாப்பிட ஆரம்பித்தாங்கனாலே ஒரு 1 வருஷம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ஒரே டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்காது, வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் டேஸ்ட்ஸ். இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹை காஸ்ட் நாங்கள் வைக்கல, மினிமம் தான் இருக்கும். நம்மகிட்ட ஸ்நாக்ஸ் எடுத்தாக்கா 13 ரூபீஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா பர்கர்லேயே வந்து ஸ்டார்டிங் 13 ரூபீஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஐட்டம்ஸ் மேலே இருக்குது. கிறிஸ்பி சீஸ் பர்கர்னு சொல்லிட்டு வருதுக்கு ஸ்பெஷல் நம்மகிட்ட. சாண்ட்விச் ஐட்டமே ஒரு நம்மகிட்ட ஒரு 15 ஐட்டம் மேலே இருக்குது. சாண்ட்விச் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா சாண்ட்விச், வெஜ்ஜு கப் சாண்ட்விச், அப்புறம் இட்டாலியன் கப் சாண்ட்விச், பேன் சாண்ட்விச், மேங்கோ சாண்ட்விச், அப்புறம் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் ரோல்ஸு, அப்புறம் பன்னீர் ரோலு, தந்தூரி ரோலு, அப்புறம் சிக்கன் எக் ரோலு, நாச்சோஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிக் நாச்சோஸு, பாஸ்தா நாச்சோஸு, அப்புறம் சீஸ் மாயோ, அப்புறம் மெக்சிகன் சால்சா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸ் அது. பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே ஒரு 10 ஐட்டம்ஸ் மேலே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெட் பாஸ்தா, பிங்க் பாஸ்தா, பிங்க் பாஸ்தா அப்படின்னு இருக்கு, அப்புறம் தந்தூரி பாஸ்தா, அப்புறம் சாக்லேட் பாஸ்தா. மேகியில் பார்த்தீங்கன்னாக்கா மேகி நம்ம அஸ்யூஷுவல் சாப்பிட்ற மேகி வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஒன்று தான் சாப்பிடுவோம். பட் இங்கே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 20 வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது. ஹாட் ஸ்பைஸ் மேகின்னு சொல்லி இருக்கும், அது நல்லாயிருக்கும். நான்வெஜ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிரியாணி கூட இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராயல் செட்டிநாடு பிரியாணி, அந்த பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட ஸ்டேட் வைஸ் பிரியாணி இருக்குது. ஒரு ஸ்டேட் இல்லை, கல்கட்டா, பாம்பே, செட்டிநாடு, அப்புறம் தலசேரி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட பிரியாணி இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அது ட்ரை பண்ணிங்கனாக்கா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஷேக்ஸு, முச்சி தோசு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. நம்மக்கிட்ட பீஸா ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்காஸ்ட்டாக பீஸாலே ஒரு பீஸா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப ஹை ரேட் இருக்காது, பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலாக எங்கள் பிராண்டுக்குனே வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க ஜி, நம்ம ஷாப்பில் இப்போ வாங்குறாங்க ஏதாவது ப்ரைஸ் ஆஃபர் இருக்கிறத? ஆ இருக்குது பிரதர். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் 300 மேலே பர்ச்சேஸ் பண்ணாக்கா மொஜிட்டோ வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணுறோம். ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 o'clock வந்து நைட்டு 3 o'clock வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அண்ணா நகரை போய் தான் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ட்ரை பண்ணுறோம். நம்மகிட்ட ஹாலிடேஸ்லாம் இல்லை பிரதர், 365 டேஸும் ஒர்க்கிங் தான் நம்ம ஆஃபீஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 2 hours நீங்கள் மூலக்கடை போகிற ரூட்டு தான், அதை மாதவரம் ஏரியோட சொல்லுவாங்க. அங்கே நியர்பை ரேவதி இருக்குது, ரேவதிக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு அந்த ஷாப். எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் முச்சிட்டு ஒன்று சாப்பிட்டோம், சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டோம், பர்கர் ஒன்று சாப்பிட்டோம். உங்கள் பாப்பாக்கு ஏதோ ஃபேவரட் போல சாப்பிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும். சிக்கன்லாம் இப்போ வெளுத்து கட்டிடுவாங்க. சிக்கன் ஃபிங்கர். ஆமாம், இங்கே ட்ரை பண்ணீங்களா ஹவுஸ் ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது? ஆ எல்லாம் நல்லா இருக்குது. சிக்கன் நக்கட்ஸ் நல்லா இருந்துச்சு, அப்புறம் சாண்ட்விச் ட்ரை பண்ணோம், மொஜிட்டோ சூப்பராக இருந்துச்சு. ஆ ப்ரைஸ் பாயிண்ட் நல்லா தான் இருக்குது, மீடியமாக இருக்குது. நம்மள மாதிரி மக்கள் வந்து சாப்பிட்றதுக்குள்ள ஆ அஃபோர்டபுளாக தான் இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்தாக தான் இருக்குது எல்லாமே. நான் மற்ற கடையிலேருந்து சாப்பிட்ருக்கேன், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. இது புதுசாக இருக்குன்ட்டு இந்த கடைக்கு வந்தேன், டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ப்ரைஸும் வந்து நார்மல் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து ரேட்டும் கம்மியாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. இங்க நீ என்ன சாப்பிட்டது? நிறைய கலர்ல கொடுத்தாங்கல்ல, நீ என்ன கலர் சாப்பிட்டேன்?
நீ என்ன சாப்பிட்ற? காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இருக்க ஐட்டம்லேயும் முக்கியமான சிக்னேச்சர் ஐட்டம்ஸாக பார்த்து நாங்கள் இங்கே தூக்கி வாங்கி வச்சிருக்கோம். ஸோ பீஸாவில் ரெண்டு, பர்கரில் ஒன்று, இது என்னன்னு தெரியல பேர். என்னது இது? ஏ ஐ திங்க் இது சீக் ரோல்னு நினைக்கிறேன். தான் சீக்கே பாப் ரோல். சிக்கன் ஃபிங்கர், ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குது, சிக்கன் ஃபிங்கர் இருக்குது, சிக்கன் பால்ஸு, நக்கட்ஸு. இந்த பர்கர் பாருங்கள் சார், இந்த மாதிரி பர்கர் பார்த்துருக்கேன் சார், அது மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்குது, ஒரு முரட்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸு, பேட்டி அண்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் என் முன்னாடி மூணு ட்ரிங்க்ஸ் இருக்கும். ஒன்று ப்ளூ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது? ரெட் முஜிட்டோ. ரெட்னா ரெட் ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி கப்பு ஜெயிப்பீங்களா? அதான் கப்பலை குத்துறோம். என்ன கலருமே தெரியல, எந்த டீமும் இது ப்ராப்ளம் தான் இருக்குது. நாங்கள் சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரியா மக்களே, இப்போ முதல்ல நம்ம எது போகலாம்? பீட்சா. ஆ பீட்சா கொஞ்சம் முக்கியமான ஐட்டம் போயிடும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு தாகம் தணிக்க குடிப்போம். வெஜிடபிள் பீஸா மக்களே, கம் எடுக்குவோமா? ட்ரை பண்ணுவோமா? சேஸ். உள்ளே ஏதோ ஒரு மாதிரி டென்ட்ரியாக இருக்குல்ல பாருங்கள். நான் ஆக்சுவலி வாங்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மேலே சீஸ் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. உள்ளே இருக்குது பாருங்கள் ஸ்டஃபிங்க, ஒரு மாதிரி வெஜ் ஸ்டப்ஸ் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸா பேட்டர் வந்து இவன் வந்து ஃப்ரோசனோ இல்லை வெளியே வாங்கி யூஸ் பண்ணுறான், அவரே செய்கிறாரு. நல்ல ஒரு தின் கிரஸ்ட் பீஸா, ஃப்ரோசனே இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம். சிக்கன் அண்ட் சீஸோட டேஸ்ட்டு வா. கைஸ் இந்த கடையில் பிரியாணியும் இருக்குது, ஒரு அஞ்சாறு டைப் ஆஃப் பிரியாணிஸும் இருக்குது. நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அது ஈவினிங் டைம்னால. நீங்கள் வரும்போது பிரியாணி இருக்கும், அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கட்டை சாப்பிட்லாம், கட்டை மாதிரி தான். தொடர்ந்து பார்த்தா உள்ள மதுரம் நல்லா பாருங்க. அதில் வந்து இந்த மின்ட் ஃப்ளேவரு ப்ளஸ் அந்த கெபாப்போட மிக்சரோட சேர்ந்த ஒரு ரோல். இது வெறும் மீட் அண்ட் ரோல் தான், மீட் ரோல் தான். இது தனியாக வந்து இதுக்கு மேலே ரேப்லாம் கிடையாது, வெறும் மீட்டோட ரோல் அவ்வளோதான் இருக்குது. நல்லாயிருக்கு, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. அண்டு கெபாப்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ஃப்ரைட் கெபாப், ஆக்சுவலி வந்து கிரில்டுலாம் சாப்பிட்ருப்பீங்க, இது வந்து ஃப்ரைடு. நல்லா தான் இருக்குது. அடுத்து போகக்கூடிய ஐட்டம் அப்படின்னா சிக்கன் பால்ஸ், ரெண்டு சிக்கன் பால் மக்களே. ஓகே நல்லா இடாது, இதில் ஒன்றும் மீட்டு நிறைய இருக்குங்க, ஒரு ஃபுல் மீட்டு தான். அடுத்து இது போவோம், பொம்மை நகர். ஆக்சுவலி வந்து நாங்கள் நிறைய வாங்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாங்கக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுவோம். ஆக்சுவலி இந்த மைனஸ் டிப்போட சேரும்போது தான் ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லா ஆகுது. நார்மல் சிக்கன் நகட்டு தான் அது, இந்த சீஸ் மைனஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் மாதிரி இல்லையாது. தொட்டு ட்ரை பண்ணோம். அடுத்து நாங்கள் சாப்பிட போகிறது ஜூஸ் குடிச்சிட்டு என்ன கலர் இருப்போம்? வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காகவே ஸ்பெஷல் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதை குடிச்சு பார்க்கலாமா? இது ப்ளூ கலர் இருக்கும் பாருங்க, ப்ளூ ஓஷியன் ஃப்ளேவர் அப்படின்னு வராங்க. இப்போ மெரைன் ஃப்ளேவரில் இருக்கும், ப்ளூ ஓஷியன் ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வந்து இந்த முஜிடோக்கு இந்த மேலே ஏதோ அந்த சோடாவை சம்திங்கா அதில் ஒரு ஒரு ஃபீலோட இந்த ப்ளூ கலர் டேஸ்ட் தெரியும். அடுத்து இது பர்கர், பர்கர் ரெண்டாக திறக்கிற பாருங்க. வெங்காயம் இதோட சேர்த்து செம்மையா இருக்காது. அண்ட் இந்த பர்கர் மேலே இருக்க பேஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸோட இந்த ரோஸ்ட் இருக்குங்களா, பிரெட் க்ரம்ஸ் வந்து பன் மேலே வந்து அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. எப்படி உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதில் உட்கார வச்சுற மாதிரியே இருக்குது. வித்தியாசமான பர்கராக இருக்குது. இது மஸ்ட்பை ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்டான பர்கர், அதே ட்ரை பண்ணிருக்கேன். வந்து நோபன் பர்கர் கூட சாப்பிட்ருக்கேன். இது வந்து பன்னு தான், ஆனால் அது வந்து நோபன் பர்கர் மாதிரி பார்க்கவும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குது, சிக்கன் லோடடாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஃபுட்காஸ்டா ஸ்பெஷல் பீஸா அப்படின்னா இதுதான் சாம ஜூஸாக இருக்குது. உள்ளே ஒரு மாதிரியும் இந்த பீஸா சாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட இந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும், அதோட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் வச்சுக்கோங்க. டையலாக ஆச்சுன்னா ஒரு மாதிரி சாப்பிடலாம், பட் சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ளே இருக்க அந்த சாசினஸ் சாப்பிடும்போது
போயிட்டு முழுங்க முத்து தெரியுது நல்லா இருக்கு. எதுக்கு பண்ண ரெட் கலர் கப் எடுத்துனியா? இதில் உனக்கு போட்டியாக ஒன்றும் கலர் கப் எடுக்க பாரு. மக்களே இது ஏதோ வித்தியாசமான கலர், இதை ட்ரை பண்ணுறேன் என்னென்னு சொல்கிறேன். வித்தியாசமாக இருக்காது ஃப்ளேவரு. கைஸ் இது வந்து ரெட்வுட் ஃப்ளேவரா எனக்கு, ஆனால் அது என்ன ஃப்ளேவர் எனக்கு தெரியாது. கொஞ்சம் ரெட்வுட் ஃப்ளேவர் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. தெரியல வாயில் பச்சை பச்சை வந்து பார்த்தா ஏய் சொல்லு உலகம் தெரியும். உங்களுக்கு தெரியுது எங்கள் கேங்கில் எல்லா பசங்களும் எனக்கு தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என் ஆடியன்ஸில் ரொம்ப பண்ணாங்க எனக்கு எதனா பழக இருக்குதா? மாதவரம் ஹைரோடு, அதாவது பெரம்பூர் மாதவரம் ஹைரோடு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யாமுஹீதீன் பிரியாணி ஷாப்புக்கு அப்படியே பக்கத்து கடை தான் இது. ஃபுட் காஸ்ட்டாக அப்படின்னு இருக்கும். மேப் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? சொல்லிட்டு சொல்லுவோம். சரி சார், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நான் பக்கோடவா சார் என் கூட கார்த்திக் கொலான். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா?